சரிதாம்மா. மார்னிங் முருகன், ஆல் வெல்? ஃபைன். ஓ மை காட், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே, வாங்க சார், வாக்கிங் போலாம். யா கமிங் கமிங் யா, எத்தனை வந்த? குட் மார்னிங், வாங்க சார், உட்காருங்க. ஆல் வெல் சார்? ஃபைன் 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 சார், ஊத்துங்க சார், சாப்பிடுவோம். என்னங்க சார், என்னால ஆளே காணோம்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நெஞ்சு வலி, ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். எஸ் அண்ணாவே எல்லா நோயும் வரதால தான் செய்யும். நம்மள என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இளையராஜா பாட்டு தானே சார்? 1000 சொல்லுங்க சார். இளையராஜா பாட்டு போட்டு காலங்காத்தால ஒரு வாக் போனோம்னா அதுல கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க. ஹாஹா, தேர் இஸ் நோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் இட். நெஞ்சுவலி எல்லாம் புஸ் என்று பறந்து போயிடும். இந்த காலத்துல பாட்டா சார் போடுறாங்க, காது குடுத்து கேட்க முடியல. ஆமா ஆமா ஆமா, காலம் மாறிட்டே வருது இல்ல சார். அப்படியே பாட்டு கேட்டு வாக்கிங் போலாமா? போலாமே. கம், இவர் யார் சார்? இவர் அப்பத்துல இருந்து பாக்குற தனியாவே உட்காந்துருக்காரு சார். அவர் பையன் கொண்டு வந்து நேதா சார் விட்டு போனாரு. நேத்துல இருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் சார். சரி, அப்போ நீங்க போயிட்டு இருங்க, நான் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துறேன் அவர்கிட்ட. சார் கிருஷ்ணன் சார், ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க லீலையே எக்சர்சைஸ் பண்ணுங்க சார், நான் வந்துறேன். குட் மார்னிங் சார். ஐ திங்க் யூ ஆர் என்ஜாயிங் தட் லவ்லி ஃப்ளவர்ஸ். சோ எங்க எல்லாரையும் பாத்தீங்கல்ல, எல்லாருமே ஒரு வயசு ஒத்த ஆளுங்க தான். 7-8 வருஷமா இந்த முதியோர்களுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங்னு பண்ணுவோம். நீங்களும் கிட்டத்தட்ட எங்க ஏஜ் குரூப் தான் தெரியுறீங்க. பட் ஐ ஃபீல் அ லிட்டில் பேட் நீங்க தனியா உட்காந்துருக்கிறத பார்த்தா. அதான் உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேட்டு போலான்னு வந்தேன். ப்ராபப்ளி ஐ கேன் சால்வ் யுவர் ப்ராப்ளம், இஃப் நாட் நோ ப்ராப்ளம் சார். ஒன்றும் இல்லைங்க, என் பையன். பையன், உங்க பையனை சின்ன வயசுல கையை பிடிச்சி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டீங்க. நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்க கையை பிடிச்சி முதியோளத்தில் விட்டுட்டு போயிட்டான். எதுன்னு சார் ப்ராப்ளம்? கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க. என்ன சார் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பாத்தீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எல்லாருமே உங்க குழந்தைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க தான். யூ நோ ஒன் திங், நல்லா படிச்சவங்க தான் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து கஷ்டப்பட்டாவது பெற்றோர்களை பக்கத்துல வச்சு பண்ண ஒழிய முதியோர் இல்லத்தில் விட மாட்டான் சார். தட் இஸ் த பிளடி ஆகனி ஆஃப் தி சிக்ஸ்த் சென்ஸ். இல்ல, என் பையன்கிட்ட பேசணுங்க, போன் கூட எடுக்கிறது இல்ல. இப்ப நீங்க உங்க பையனோட பேசணும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க சார் நீங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி பேசுங்க, வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஹலோ, யாரு? தம்பி, நான் அப்பா பேசுறேன்ப்பா. ஏன்ப்பா வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன், சொல்லு. இல்லப்பா, என்னால இங்க இருக்க முடியல, வந்து கூட்டிட்டு போறியா? எனக்கு ஒரு ஒரு பெட்டும் ஒரு ஃபேனும் மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? ஃபேனும் பெட்டா? இப்பதானப்பா வாங்கி கொடுத்தேன்.
இல்லப்பா அது எனக்கு இல்ல, எனக்கு இல்லப்பா அது. அங்க போய் சமூக சேவை ஆரம்பிச்சிட்டியா, வேறையா இருக்கு? அதுவா? அது உனக்குதான்ப்பா. எனக்கா? ஆமாம்ப்பா, உன்னை நான் பாசமா என் கூடையே வச்சிருந்து வளர்த்தனேப்பா. என்னையே நீங்க கொண்டு வந்து விட்டுட்ட. ஆனா உன் பிள்ளைங்க எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறாங்க, பாசம்னா என்னன்னே தெரியல. அதனால கொஞ்ச நாள்ல அவங்களும் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திடுவாங்க. அதான்ப்பா உனக்காக நான் இப்பவே வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் ரெண்டு நாளா இருக்கேன் பார்த்ததே இல்லையே. ஐ அம் சோ சாரி, ஐ அம் ரிட்டையர்ட் கர்னல் கிருஷ்ணன், முரளி, வண்டர்ஃபுல் மீட்டிங் யூ சார். நான் இங்க பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் தான் வீடு. சோ ஐ அம் எ லோன்லி பேர்ட். My wife is no more. ஒரே சன் தான், நிறைய படிப்பு படிச்சுட்டான், ஃபாரின்ல இருக்கான். 8 வருஷம் ஆச்சு அவன் போய். மார்னிங் 5:30 மணிக்கு எஞ்சி ஒரு டீ எல்லாம் வச்சு நேரம் முதியூர் உள்ள வந்துடுவேன். ஏன்னா என் வயசுக்கு ஏற்ற ஆளுங்களா அங்கே இருக்காங்க. ஐ ஜஸ்ட் ஜாக் அரவுண்ட் வித் தம், டூ எக்ஸசைஸ் அண்ட் ஸ்பெண்ட் மை டே. ஓகே, லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் மிஸ்டர் முரளி. வாட் யூ சே? ஆமாம் ஆமாம் சார். பை பை, குட் டே, சீ யூ. சரிங்க சார், பார்க்கலாம். ஆம்புலன்ஸ், கர்னல் கிருஷ்ணன் பேசுறேன். ஆமா, நாங்க முதியூர்ல போற வழியில செஸ்ட் பெயின். கேன் யூ சென்ட் அன் ஆம்புலன்ஸ் இமீடியட்லி பிளீஸ், ஆன் தி வே. முதியூர்ல போற வழி. எஸ், தேங்க்யூ. Naren, dear son, unna paakana mari irukda, romba valaya irukku Naren. அவருக்கு தேர்ட் அட்டாக் ரொம்ப சிவியரா இருக்கு. 6 ஹவருக்கு மேலே இருக்கிறதே கஷ்டம். அவர் கூட யாராவது வந்திருக்காங்களா? எஸ் டாக்டர், அவங்க சன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் பார்த்துட்டு வந்தேன். ஒன்று செய்யுங்க, அவர் சன் கூப்பிடுங்க, உட்கார் சொல்லுங்க. இருக்கிற கொஞ்ச நேரமாவது அவர்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருக்கட்டும். எஸ் டாக்டர். இசிஜியில் செக் பண்ணுங்க, எனி எமர்ஜென்சி இன்ஃபார்ம் மீ. ஓகே டாக்டர். நர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உயிரோடு இருப்பீங்களாமா? முடியலை, இன்னும் கருப்பாக தான் இருக்கு. இப்போவும் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, லைக் அ பாலிவுட் ஹீரோ. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஷாருக் கானை பார்த்து வளர்ந்துட்டேன். நீங்கள் யாரோட ஃபேன்? லெட் மீ கெஸ், எம்ஜிஆர் இல்லை சிவாஜி? சிவாஜி சார். உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும்ல? எனக்கும் இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது. அவளை ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் மீட் பண்ணேன். ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவ்வளோ நர்வஸாக இருந்தேன். பட் இன்னைக்கு ஐ எம் அ லாட் மோர் நர்வஸ் பிகாஸ் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னால் நம்பவே முடியல. உங்கள் ஜென்ரேஷன் சத்தியமாக கிரேட் தான். இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் ப்ரொப்போஸே பண்ணுறாங்க. பட் பேக் இன் தோஸ் டேஸ், ஈவன் டு மேக் அ மார்க்கெட்டிங் கால், நீங்கள் வந்து கதவை தட்டி தட்டி தான் பண்ண முடியும். இப்போல்லாம் யார் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறா? அந்த பர்சனல் டச் எல்லாமே போயிடுச்சு. சரி, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா? உங்களுக்கு தெரியாத கதையா? சரி, என் டைமில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம கடைசி நிமிஷத்தில் நம்ம கூட யார் இருப்பா, அது நம்மளால் சொல்லவே முடியாதுல்ல. Maybe that's what life is all about. Life is unpredictable. சாரி, அவர் இறந்துட்டாரு. எனக்கும் தோணுச்சு சான்ஸ் வர் கூல் சார். கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுனேன். ஓகே. சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சைன் மட்டும் பண்ணீங்கன்னா. நான் அதுக்கு இங்கே சைன் பண்ணும்? நீங்கள் தானே சார் அவரோட சன்? இல்லைங்க, ஐ எம் நாட் இஸ் சன். நேற்று நைட் நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். மை வைஃப் இஸ் அட்மிட் இன் த நெக்ஸ்ட் வார்டு, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். நீங்கள் வந்து கால் பண்ணீங்க, அவருக்கு யாரோ தேவைப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சு. இல்லை, நான் நினச்சேன் நீங்கள் தான் அவரோட சன். இல்லைங்க, ஐ எம் நாட் இஸ் சன். ஹீ நீட் மீ, தட்ஸ் வை ஐ கேம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கிருஷ்ணன் எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுங்களா? சொல்லுங்கள். நீங்கள்? நான் அவரோட சன். ஓ சன், சாரி அவர் இறந்துட்டார். யூ ஹேட் அ ரியலி நைஸ் ஃபாதர்.